வணக்கம் நண்பர்களே. பிஸ்னஸ் மீட் 17 இப்போ வந்து கோயம்புத்தூரில் April 18 நடந்து முடிஞ்சது. இதில் கலந்து கொண்ட நம்முடைய வியாபார நண்பர்கள் அவங்களுடைய ப்ராடக்டை பற்றியும் அவங்களுடைய சர்வீஸ் பற்றியும் எடுத்து சொல்லியிருக்காங்க. புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் தாராளமாக இந்த வீடியோ பார்த்து என்ன மாதிரியான ப்ராடக்ட், என்ன மாதிரி சர்வீஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தாராளமாக அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வந்துட்டு ஸ்க்ரோலிங்லேயும் கொடுத்துருக்குறோம், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம். தாராளமாக போய் பாருங்கள், காண்டாக்டும் பண்ணுங்கள். எங்களுடைய யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்கள்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய பேர் பியாரிலால், businesspannalam.com பேசுகிறேன். வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நவநீத கிருஷ்ணன். என்னோடய என்ரோல் நம்பர் வந்து 1717ங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 8680968446. நாங்கள் வந்து நாமக்கல்லேருந்து வந்திருக்கோங்க. என்னோடய கன்சர்ன் நேம் வந்து ஜேசி ஒர்க்ஸுங்க. அதில் வேல் ஹெர்பல்ஸ்ன்னு இருக்குது, வேல் பிராண்டுன்னு இருக்குங்க. ஜேசி ஒர்க்ஸில் என்ன பண்ணுறோன்னா 150 வருஷமாக ட்ரெடிஷ்னல் முறையில் காப்பி கொட்டையை வந்து வறுத்து பவுடர் பண்ணி சேல்ஸ் பண்ணிருக்கோங்க. டீ தூளும் இருக்குங்க. வேல் ஹெர்பல்ஸில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் அல்வாங்க. கான்ஸ்டிபேஷன் அல்வானா கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து சுண்டக்காய் சைஸில் சாப்பிட்டிங்கன்னா போதுங்க, அதை வந்து காலையில் மலச்சிக்கல் இல்லாமல் வெளியில் வருங்க. தேவைக்கேற்ப ஒவ்வொருத்தவங்க, இப்போ குழந்தைங்க 6 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து 90 வயசு வரலும் இருக்கிறவங்க யார் வேணாலும் சாப்பிட்லாங்க. குழந்தைங்களுக்கு 6 வயசு உள்ளே இருக்கிறவங்களுக்கு பாதியாக கொடுக்கலாங்க. அப்புறம் வந்து பாட்டில் கிளீனர்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோங்க. பாட்டில் கிளீனரில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பால் பாட்டிலில் வந்து அதிகமான பால் வாட அடிக்குங்க. நீங்கள் என்ன தான் போட்டு வாஷ் பண்ணிங்கனாலும் பால் வாட அடிக்கும். நீங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த பாட்டில் கிளீனரில் இருக்கிற பவுடரை ஒரு 100 ml வாட்டர் பாட்டில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இதில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பாயில் பண்ணி அந்த பாட்டிலில் ஊற்றி நல்லா ஷேக் பண்ணிங்கன்னா அந்த பால் வாட போயிருங்க. இது எந்த விதமான வெசல்ஸில் வேணாலும் யூஸ் பண்ணலாங்க. பாட்டில் தண்ணி குடிக்கிற பாட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஸ்மெல் வரும். அதுக்கெல்லாம் இதை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாசனையும் வருங்க. அந்த உள்ளே இருக்கிற அந்த கிருமி எல்லாத்தையுமே கொண்டுருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அர்ஜுனாமிக்ஸுங்க. அர்ஜுனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா 6 வயசு குழந்தையிலேருந்து 60 வயசு 70 வயசு இருக்கிற யாருக்கு வேணாலும் சாப்பிட்லாங்க. அதாவது இட்லி மாவு, தோசை மாவு எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. கஞ்சியாக சாப்பிட்லாம், புட்டாக வச்சு சாப்பிட்லாங்க. இதில் வந்து ட்ரெடிஷ்னல் ரைசஸ், மில்லட்ஸு கிட்டத்தட்ட ஒரு 50-60 பொருள் எல்லாமே கலந்துருக்குங்க. தேவையான சத்து மிக்க பொருள் அத்தனையுமே இதில் வந்து கலந்துருக்குங்க. அதாவது படுத்திருக்கிறவங்களுக்கு 1 வாய் கஞ்சி கொடுத்தீங்கன்னா கூட அவங்க ஏந்திரிச்சு உட்கார அளவுக்கு அத்தனை சத்தும் இதில் இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கர்ப்பரக்ஷா சர்பத்துன்னு இருக்குங்க. கர்ப்பரக்ஷா சர்பத் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயும் அதிகமாக இது மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க. சர்பத் மாதிரி ஒரு டம்ளர் தண்ணியில் இதை வந்து ஒரு 5 ml to 6 ml ஊற்றி நீங்கள் வந்து நல்லா கலக்கி விட்டு குடிச்சிங்கனாலே போதுங்க. கர்ப்பப்பையில் இருக்கிற ஃபைப்ராய்ட்ஸு, கட்டிகள், சில வகையான பிரச்சனைகள்லாம் இருக்கும். கர்ப்பப்பை ஸ்ட்ராங்காக இல்லாமாங்க. அந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த சர்பத் மட்டுமே குடித்தா போதுங்க. அந்தளவுக்கு வந்து ரிசல்ட் ஓரியன்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பெருங்காயம் இருக்குங்க. பெருங்காயம் பார்த்தீங்கன்னா 5 வகை பெருங்காயம் இருக்குங்க. நிறைய பேருக்கு அந்த வகையே தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு இதாக இருக்குங்க. கட்டி பெருங்காயம், தூள் பெருங்காயம், காட்டு பெருங்காயம், கடா பெருங்காயம், பால் பெருங்காயம், 5 வகையான பெருங்காயமும் தயாரிக்கிறேங்க. எங்களது வந்து நாட்டு மருந்து கடைங்கிறதுனால எல்லாமே ட்ரெடிஷ்னல் முறையில் தயாரிக்கிறேங்க. 64 இயர்ஸாக எங்களது ரன் ஆகிட்ருக்குங்க. பெருங்காயம், கஸ்தூரி மஞ்சள், பல்பொடி எல்லாமே இருக்குங்க. 64 இயர்ஸாக எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் எங்கள் ஓன் கடையிலே தாங்க வச்சுருக்கோம். பியாரியால் சார் மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஜீனியஸ் தாங்க சொல்லணும். ஏன்னா நாங்கள் 64 வருஷமாக ஒவ்வொரு கடையாக போய் ஏறி இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப எல்லா கடையுமே ரெஃப்யூஸ் தான் பண்ணுவாங்க. ஆனால் சார் மாதிரி ஒரு இப்போ 100 கடைக்கு நான் போகணும்னா 1 வருஷம் ஆகுங்க. ஆனால் இப்போ 100 மக்கள் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா நீங்கள் வாங்குறீங்களோ வாங்கலையோ, ஆனால் உங்கள் கான்செப்டில் என்னோடய ப்ராடக்ட் வந்து நிற்குங்க. அந்த மாதிரி என்னோடய ப்ராடக்ட்டுங்க. பியாரியால் சாருக்கு ரொம்ப நன்றிங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 8680968446. இது இல்லாமல் கிட்டத்தட்ட என்கிட்ட 1000 ப்ராடக்ட் இருக்குங்க. சொந்தமாக நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். எல்லாமே வந்து உணவும் மருந்தும் சேர்ந்த மாதிரியே இருக்குங்க. நன்றிங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்களா? நீங்கள் அப்படி முழுமையாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ராடக்டை நீங்கள் ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும், இல்லைன்னா உங்களுடைய சொந்த உபயோகத்துக்கு எடுத்து பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம். அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரோலிங்லேயும் கொடுத்துருக்குறோம், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறோம். மறக்காமல் பாருங்கள், காண்டாக்டும் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய நிகழ்ச்சியில் கலந்துட்டு இருந்தாங்கன்னா அது வந்து ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் அவங்களுடைய வீடியோஸ்லாம் கொடுத்துருப்போம், அதையும் பாருங்கள். ஓகே, இது போல் பல நல்ல நல்ல வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்கள்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இப்போதைக்கு நான் கிளம்புறேன், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.